நீங்க ஜம்ப் பண்றீங்க நான் பாருங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கறேன் லைவா தான் ஊத்திட்டு இருக்கறேன் 0% டிஸ்டர்பன்ஸ் ஃபோம் ஸ்பிரிங் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நிறைய பெட் பண்ணிட்டு இருக்கறோம் எது செட் ஆகுமோ அந்த பெட்ல கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து பார்த்தா உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம ரெடி பண்ணி சூப்பர் சூப்பர் ப்ரோ நம்ம டென்சிட்டி டென்சிட்டினு சொல்றாங்க உங்களுக்கு டென்சிட்டினு என்ன தெரியும் லைவாவே ஒரு ஓபன் பண்ணியே காட்றோம் பாருங்க நம்ம ஈபிக் தர்மா கோல் காயர் எதுமே யூஸ் பண்றது இல்ல சாஃப்ட் ஃபோம் அது மேல யூஸ் பண்ண கூட இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது பெஸ்ட் என்ன முடியுமோ அதுதான் நம்ம பர்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு போனர் ஸ்பிரிங் டாடா ஸ்டீல் தான் உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் இந்த லயர் செட்டிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமாகா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் மேட்ரஸ் தான் வந்திருக்கோம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ எங்க நம்ம மேட்ரஸ் கம்பெனி லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கோம் கம்பெனி எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா குனியமுத்தூர்ல கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு சரிங்க ப்ரோ பாத்துலாங்களா உள்ள போய் தாராளமா வாங்க வாங்க ப்ரோ இதான் நம்ம யூனிட்ங்களா ஆமா இதான் நம்ம யூனிட்ங்க ஓகே ஓகே கம்ப்ளீட் நம்ம இது அதாவது வெளிய நம்ம ஒரு கஸ்டமரா உள்ள வர்றதுக்கு வெளிய ஒரு கஸ்டமரா ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஒரு கடைக்கு போவோம் அங்க மெட்டீரியல் வைஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வரணும் ஆமா 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 பட் நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்னு வரும்போது கஸ்டமர் சாய்ஸ் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டபிளா அவங்க பாடிக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி பெட்டா நம்ம லைவா அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு டோட்டலா இது பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாமே மெட்டீரியல் பர்ஃபெக்ட் வந்துட்டு காமாங்க சோ எல்லாம் இவ்வளவு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பரபரப்பு கடையில அவங்க என்ன கேட்டாலும் அந்த பெட்டை இருந்து அவங்க கண்ணு முன்னாடியே 1 ஆர் 2 ஹவர்ல தேச்சு எடுத்துட்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலயா கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துறலாம் சூப்பர் சூப்பர் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி பண்றோம் ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி பெட்டை ரெடி பண்ணி கொடுக்குறோங்கறதலாம் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேனா ப்ரோ மேட்ரஸே 4-5 டைப் இருக்கு இப்போ கஸ்டமர் வராங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனா வருவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க அதாவது ஒரு கஸ்டமரா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் தர போறது இல்ல தர மாட்டீங்களா என்ன ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தர மாட்டேன்னு சொல்றீங்க ஏன் கேளுங்க ஏனா இப்போ வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பாடி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சோ இங்க வந்து நம்ம வந்து ஃபோம் ஸ்பிரிங் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நிறைய பெட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க ப்ரோ சோ அவங்க பாடிக்கு கம்ஃபர்ட்டபிளா என்ன பெட் செட் ஆகுமோ அதை தான் நம்ம வந்து அந்த லேயரா செட் பண்ணி அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்டபிளா பண்ணி கொடுப்போம் அது நீங்க செட் பண்ணி காட்டிடுவீங்க அந்த ஒவ்வொரு உடம்புக்கு எப்படி செட் ஆகுங்கற லேயர் செட்டிங் தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல வச்சிருக்கோம் இது கஸ்டமர் வராங்கனா அவங்க உடம்பு லேயருக்கு எது செட் ஆகுமோ அந்த பெட்ல கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து பார்த்தா உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம ரெடி பண்ணி சூப்பர் சூப்பர் ப்ரோ என்ன ப்ரோ கையில கத்தியோட வந்துட்டீங்க வாங்க என்னன்னு காட்றோம் பாருங்க பாருங்க நம்ம டென்சிட்டி டென்சிட்டினு சொல்றாங்க உங்களுக்கு டென்சிட்டி என்ன தெரியும் லைவாவே ஒரு ஓபன் பண்ணியே காட்றோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா 28 டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் இந்த டென்சிட்டிங்கிறது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் ஃபோம் நம்ம ஈபிக் தர்மா கோல் காயர் எதுமே யூஸ் பண்றது இல்ல சரிங்க ப்ரோ டென்சிட்டியான ஃபோம் யூஸ் பண்றோம் அது வந்து லைவா பேக்கிங்கோட உடைக்க காரணம் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல பழைய ஃபோம் போட்றாங்க ரீயூஸ் பெட்டோட போறாங்கல டவுட் எல்லாம் கஸ்டமருக்கு இருக்கு சோ அந்த டவுட் வர கூடாதுங்கறது உங்களுக்கு ஒரு பண்டல் எல்லாம் பேக்கிங் அப்படியே பண்டலோட இறக்கி இருக்காங்க பாருங்க இது போக நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட் ஃபோம் நான் காட்றேன் பாருங்க பாருங்க இது எல்லாமே நம்ம சாஃப்ட் ஃபோம் அது மேல யூஸ் பண்ணுங்க என்னன்னா இவ்வளவு சாஃப்டா இருக்கு லக்ஸரி ஃபீல் நல்லா இருக்கு அதாவது நம்ம உடம்பு வந்து தூங்கணும்னா அப்படியே ரொம்ப ஃபீல் நல்லா இருக்கு ஏனா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு நைட் நேரக்கு நல்லா தூங்கணும்னு தான் நினைக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு தரமா ஒரு மெத்தையை கொடுக்க முடியுமோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே மெட்டீரியல் வைஸ் எல்லாமே காம்ப்ரமைஸ் கிடையாது பெஸ்ட்டா என்ன முடியுமோ அதுதான் நம்ம பர்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இதெல்லாம் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு போனர் ஸ்பிரிங் போனர் ஸ்பிரிங்னா என்னன்னா போனர் ஸ்பிரிங்னா ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு வைப்ரேட் ஃபீல் வரும் உங்களுக்கு சரிண்ணா தூங்குறாங்கன்னா ஒரு ஸ்பிரிங் ஃபீல் வேணும் அப்படின்னா ஓகே ஒரு வைப்ரேட் ஃபீலோட எல்லா பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி ஸ்பிரிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் இது நம்ம யூஸ் பண்ற பாருங்க டாடா ஸ்டீல் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி பக்காவா இருக்கும் பக்காவா இருக்கும் அதுல உள்ள பாருங்க ஒவ்வொரு ஸ்பிரிங்குக்குமே உங்களுக்கு ஒரு நெருக்க இருக்கும் இன்னர் அவுட்டர் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஸ்பிரிங்குக்கு ஸ்பிரிங் உங்களுக்கு எல்லாமே கனெக்டிங் இருக்கும் சூப்பர் சூப்பர் அது பாருங்க சைடு அண்ட் செட்டரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டீல் இருக்கும் ஓகே அது என்ன யூசேஜ்னா சிலர் பெட் யூஸ் பண்ணுவாங்க இப்போ சைடு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடுல வெளியில வந்துரும் உங்களுக்கு ஆமா ஆமா அந்த போக கொஞ்சம் வெளியில வந்துரும் ஆமா இந்த ஸ்டீல் யூஸ் பண்றோம் ஓகே இது மேல நம்ம யூஸ் பண்ற காட்டன் பெல்ட் பார்த்தாங்க 1300 ஜிஎஸ்எம் பெல்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம் இது மேல தான் நம்ம பார்த்த அந்த சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் சொன்ன பாத்தீங்களா மேல போட்டுருவீங்க நான் 8 இன்சஸ்னா மேபி நம்ம இப்படியே வந்து குல்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் மேபி 10 இன்சஸா வேணும்னா நம்ம அந்த சாஃப்ட் ஃபோம் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி லேயரா செட் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியானது கட்டல ஆகாதுல இதோட அவுட்புட் எல்லாம் எப்படி இருக்குங்கறத நான் உங்களுக்கு ஒரு லைவா வீடியோலயே காட்றேன் சரி நான் பாத்தறலாம் என்ன ப்ரோ எல்லாத்தையும் கூப்பிட்டு டம்ளர் தண்ணியமா உட்காந்துட்டீங்க இப்படி சொல்றேன் ப்ரோ ஒண்ணு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் என்னன்னு கேட்டிங்களா 0% டிஸ்டர்பன்ஸ் சரிங்க ப்ரோ அப்போனா என்னங்க ப்ரோ ஒண்ணு இல்லங்க இப்போ நீங்க ரெண்டு பேர் ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம்
நீங்க ஜம்ப் பண்றீங்க நான் பாருங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கறேன் லைவா தான் ஊத்திட்டு இருக்கறேன் சரிங்க பாருங்க எந்த ஒரு டிஸ்டர்பண்ட் ஆகாது அந்த தண்ணி எங்கயுமே உங்களுக்கு சொட்டாது சேக்கிங் ஆகாது இதே மாதிரி தான் நம்ம எங்க தூங்குறோமோ அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு சேக்கிங் இல்லாம தவிர மத்த தூங்குற யாருக்கு நிம்மதியா தூங்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க சார் நீங்க தூங்கி காட்டுங்க bro பாருங்க அவர் தூங்கிட்டாரு பாருங்க என்ன பக்கத்துலயே படுத்துட்டாரு கீழ விழுகுது நான் இப்ப நடக்கறேன் நான் நடக்கற இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு உங்களுக்கு பாருங்க கால் பாத்தீங்களா எவ்வளவு ஆழமா உள்ள போகுது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா 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 நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு லக்ஸரி ஃபீல்னா இந்த பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு முன்னமே வராங்க அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய அடிக்க போட்டு அவுட்புட் 6 இன்ச் வேணா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அப்போ நல்லா படுத்து பாக்கலாம் படுக்க உட்காந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ 3000 வாங்கினா நல்லா ஒர்த்தா இருக்கும் ஒர்த்தா இருக்கு தாராளமா யூஸ் ஏன்னா ஒரு விலை கம்மியா வாங்குறாங்க அதனால பொருள் மாத்திடுறாங்க ரொம்ப குளோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதனால தான் உங்க டென்சிட்டி உட்பட நான் உங்களுக்கு கிளியரா சொன்ன காரணமே அதுதான் ஓகே இது நல்லா இருக்கு நான் உட்காந்து பார்க்க இது ஒரு அவுட்புட் பாத்தீங்கன்னா சேம் பாருங்க இந்த ஃபினிஷிங்ல வரும் உங்களுக்கு 6 இன்சஸ் லேயர்ல இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் 4 இன்சஸ் நம்மள்ட்ட வந்து 3000 வாள இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹாஸ்டலுக்கு பெட் அந்த மாதிரி எல்லாம் தாராளமா தாராளமா நியூஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்க யூஸ் பண்ணால் பெஸ்டா இருக்கும்ங்கறதுக்காக நம்ம அந்த சூப்பர் சூப்பர் நான் ப்ரோ ஃபார்ம் பட் பார்த்தா அடுத்து என்ன ப்ரோ பார்க்கலாம் அந்த ஸ்பிரிங் பட் ரா மெட்டீரியல் காமிச்சிருக்காங்க அது ஒரு மெட்டீரியல் இப்ப கஸ்டமர் வந்தா நம்ம செட் பண்ணி காட்டறதுக்காக அவங்க முன்ன சொன்ன மாதிரி பாருங்க அந்த செட்டிங் லேயர் தான் சரி கோனல் ஸ்பிரிங்னா ஒண்ணு இல்ல மேலே பாருங்க 1200 காட்டன் பெல்ட் ஒன்னு இருக்கும் சரி ப்ரோ இது 8 இன்சஸ் அப்படியே வேணும்னா நம்ம இது மேல அந்த குல்ட்ட யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 3 லேயர் குல்ட் கண்டிப்பா இதே வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீல் வேணும்னு கஸ்டமர் சொன்னாங்கனா அவங்க பாடிக்கு அந்த சாஃப்ட் ஃபீல் தாண்டும் இந்த மாதிரி 32 டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் போட்டு சரி ப்ரோ சேம் இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அவங்க 350 mm GSM ஃபேப்ரிக் இந்த லேயர் செட்டிங் பண்ணி சாஃப்ட் ஆமா உட்கார்ந்து பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க ஜாமன் உட்காரலாம் உங்களுக்கு பாத்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த ஓவர் குஷனிங் இல்லாம ஒரு கம்ஃபர்ட்டபிளான நீட்டா இருக்கும் ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர்னா இது என்ன ரேட் வருது சார் இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் எடுத்தீங்கன்னா நமக்கு 10500 வரும் 10500 வரும் ஆமா சூப்பர் சூப்பர்னா நெக்ஸ்ட் என்னنا பார்க்க போறோம் bro அந்த பாக்கெட் ஸ்பிரிங் நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு லக்ஸரி ஃபீல் 10 இன்ச்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேம் 8 இன்ச் ஸ்பிரிங் ஓகே மேலே பாத்தீங்கன்னா 32 டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் இது மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி ஃபீல் ஸ்டார் ஹோட்டல் சொன்னோம் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும் ஆமா குதிச்சு பார்க்கலாமா போ உட்கார்ந்து பாருங்க குதிச்சு பாருங்க எப்படி வேணால பண்ணுங்க ஒன்னு பிரச்சனை சூப்பரா இருக்குனா இதோட அவுட்புட் பாத்தீங்கனாலும் உங்களுக்கு இது ரெண்டுமே கன்வெர்ட் ஆயி 10 இன்சஸ் பாத்தீங்கனா இந்த மாதிரி ஸ்பெக்ல தான் நமக்கு வரும் ஃபுல் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கனா கீழ வந்து உங்களுக்கு ஸ்பிரிங் 8 இன்சஸ் ஓகே மேல
மேல அந்த சாஃப்ட் ஃபோம் 2 இன்சஸ் வச்சு ஒரு 10 இன்சஸ் பேக்கு உங்களுக்கு இந்த மாடல் வந்து வேற லெவல்ல இருக்குنا இது கலர் ஆகட்டும் குவாலிட்டி சூப்பரா இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நல்லா யூஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வாரண்டினா எல்லாமே ஸ்பிரிங் பெட்ட பொறுத்து உங்களுக்கு 7 to 10 இயர் வாரண்டி 7 to 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு சூப்பர் சூப்பர்னா என்ன ப்ரோ எதுல ப்ரோ நிக்கிறீங்க உள்ளே போகாம அப்படியே நேரா நிக்கிறீங்க இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கனா வாங்க நீங்க மேல வாங்க பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு சுத்தமா அமுங்க மாட்டீங்க ஆமா இப்போ வந்து நமக்கு ஒரு பேக் பெயினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மெயினா பாத்தீங்கனா ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க டிரைவிங்ல இருப்பாங்க வேற யாரோ வொர்க் ஷெட்யூல்ல இருக்கவங்கள இந்த பேக் பெயின் பெரிய இஷ்யூவா இருக்கு அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க கண்டிப்பா அதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்த்தோமேட்டிக்கான பெட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் உங்களுக்கு ஹை டென்சிட்டியான ஃபோம் எல்லா ஃபோமோட ஸ்பாஞ்சும் உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணி ஹை டென்சிட்டியில வருது சுத்தமா அமுங்க மாட்டீங்க ஒண்ணுமே அமராது இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் பெட் அப்படிங்கறாங்கல இதுதான் வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு 50000 60000 வித்துட்டு இருக்காங்க பட் நம்மள்ட்ட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இதோட லேயர் செட்டிங் உட்பட நான் காமிச்சிட்டு சொல்றேன் பாருங்க அந்த லேயர்ஸ் காட்டிங்கனா எவ்வளவு லேயர் கண்டிப்பா பாருங்க இப்போ ஒண்ணு இல்ல இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிக்கான மேல இந்த மாதிரி ஒரு ஏன்னா எப்பவுமே இதுல தூங்கணும் ஒரு சாஃப்ட்னஸ் வேணும் ஏன்னா ஆர்த்தோபெடிங்கிறது ஒரு தரையில தூங்குற கான்செப்ட் தான் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு குஷன் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க நம்ம ஒரு பெயினா இருக்கனால குஷன் எதிர்பார்க்கறனால பாருங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற 30 டு டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் சாஃப்ட் ஃபோம் வந்துரும் ஓகே நம்ம யூஸ் பண்றது எல்லாமே நல்ல டென்சிட்டியான ஃபோம் தான் இது பாருங்க சோ இந்த ரெண்டு லேயர் உங்களுக்கு இந்த இதோட அழுத்தம் மட்டும் தான் இருக்கு இந்த ரெண்டு இன்ச் லேயரோட அழுத்தம் மட்டும் இருக்கும் சோ பாடி பெயினுக்கு உங்களுக்கு இப்ப தூங்கு சொல்ற ஒரு எவரேஜா இப்ப தூங்கி காட்டுங்க பார்க்கலாம் சோ மறுபடியும் படுக்குறோம் வைங்க இப்ப பேக் பெயின் இஷ்யூ நம்ம சொல்றோம் பாருங்க இந்த காலும் தலையும் நமக்கு வெயிட்லெஸ்ங்க சரிண்ணா இடுப்போட பேலன்ஸ் தான் நம்ம வந்து எப்பவுமே உள்ள ஆழமா உள்ள போகும் கண்டிப்பா போறனால தான் நமக்கு அந்த பேக் பெயின் கம்ப்ளைண்டே வருது சோ இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோமேட்டிக்கான பெட் நீங்க யூஸ் பண்ணும்போது பேக் பெயின் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வராது அது இருந்தாலும் கூட யூஸ் பண்ண உங்களுக்கு அது ரிலீஃப் ஆயிடும் ஆமா கண்டிப்பா இது என்ன ப்ரோ இங்க போட்டு வச்சிருக்கீங்க ஒண்ணு இல்ல இப்ப குஷன் இப்ப நம்ம ஆர்த்தோமேட்டிக் யூஸ் பண்ணது போக சிலர் வந்து ஒரு ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படிங்குவாங்க அந்த மாதிரி ஹீட் ரிடியூஸ்க்கு நம்ம இப்ப லேட்டஸ்டா யூஸ் பண்ணிருக்க தாய்லாந்து லேட்டஸ் ரப்பர் மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரப்பர் மரப்பால வச்சு பண்றதுதான் உங்களுக்கு இது பாருங்க ஃபுல் ஃபுல் உங்க ஆர்த்தோமேட்டிக்கு சேல போட்டு லேட்டக்ஸ் ஆமா ஓகே ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் அதுல கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணதுக்கு இப்போ உட்காரும்போது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது இது ரொம்ப சாஃப்ட்டா கூலிங்கா இருக்கு கண்டிப்பா இது என்ன மெயினா பாத்தீங்கன்னா ஹீட் ரிடியூஸ் நம்ம பேக் பெயினுக்கு உடம்பு ஒரு எரிச்சலா இருக்கும் நார்மலா ஒரு ஹீட்டா இருக்கும் படுக்கும் போதே நான் ஹீட் ஏறிட்டே இருக்கும் இந்த அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 7 ஜோன் தாய்லாந்து லேட்டஸ் இதோட 7 ஜோன் ஆமாங்க 7 ஜோன் ஒண்ணு இல்ல பாருங்க இந்த லேயர் செட்டிங் பாருங்க இந்த ஹோல்ஸ்ல இங்க பாருங்க ஆமா ஆமா வருது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சின்னதா வருது அதே மாதிரி மாறும் ஓகே இது ஏர்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் பிளஸ் வந்து ஹீட் ரிடியூஸ் தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் இது யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா உங்களுக்கு சின்ன ஸ்கூலிங்கா இருக்கும் ஓகே இதோட தலை சைடு கால் சைடு பாத்தீங்களா உங்களுக்கு தின்னா இருக்கும் அதே இடுப்பு வர இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்கா இருக்கும் சோ ஒரு 7 ஜோன்ல உங்களுக்கு ஒரு மசாஜிங்ல உங்களுக்கு செட்டிங் ஆனது 7 ஜோன் லேட்டக்ஸ் அப்படிங்கிறது இது நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது பாருங்க அது போக நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பியூர் தாய்லாந்து லேட்டக்ஸ் ஏ கிரேட் ஓகே சோ இங்க போடுறது மேட் இன் தாய்லாந்து எல்லாமே நமக்கு சீல் மேட் இன் தாய்லாந்து சீலோடே வந்துரும் உங்களுக்கு சூப்பர் சோ உங்களுக்கு ஒரு ஆர்த்தோமேட்டிக்கான பெட்னா இந்த மாதிரி ரீபாண்டட் ஓகே டென்சிட்டி ஃபோம் இதுக்கு மேல இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டக்ஸ் வந்துரும் ஓகே நீங்க யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 இன்சஸ் லேயர் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்குனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17000 இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் 17000 இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நல்லா படுத்தா நல்லா ஃபீல் கிடைக்கும் ஜம்முன்னு இப்படி படுத்துக்கலாம் என்ன ப்ரோ சரிக்கு விளையாட போறோமா அதுக்கு மேல ப்ரோ இது வேற மாதிரி ப்ரோ அப்பா சூப்பரா இருக்கு ப்ரோ இது பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி உங்க தாய்லாந்து லேட்டக்ஸ்ங்க படுத்த உடனே தூக்கம் வந்துரும் போலயே கண்டிப்பா கண்டிப்பா இது பாருங்க இது நமக்கு அங்க பாத்தீங்க பாத்தீங்களா 2 இன்சஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ்லயே வந்து என்ன ப்ரோ எல்லாரும் தாய்லாந்துனே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி என்னதான் இருக்கு அதுல தாய்லாந்துனா இதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 குவாலிட்டி வருதுங்க சரி அதாவது ஏ கிரேட் பி கிரேட் சி நிறைய இருக்கு ஆனா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா A1 பியூர் தாய்லாந்து லேட்டக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா வெளிய மார்க்கெட்ல ஃபேக்கா வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் குள்ள உங்களுக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆயிரும் சரிங்க ப்ரோ பட் நமக்கு வந்து யூஸ் பண்ணது எல்லாமே பாருங்க மேட் இன் தாய்லாந்து சீலோடே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்க சீலோட வந்துரும் அது போக இது வந்து இது ரப்பர் கண்டென்ட் இதெல்லாம் கரெக்ட்டா பக்காவா இருக்கான்னு சொல்லி நம்ம லேப்ல டெஸ்டிங்கோட கொடுத்தா நம்ம வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் பாத்தீங்கனால தெரியும் உங்களுக்கு ரப்பர் கண்டென்ட் பாருங்க ஓ சர்டிபிகேட் இருக்கு அதுக்கு கண்டிப்பா 92.4 உங்களுக்கு 4ல இருக்கும் ரப்பர் கண்டென்ட் சூப்பர் சூப்பர் அதனால எல்லாமே சர்டிபிகேட் வைஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் ஏனா குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குறனால நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இத்தா சோடு இருக்கு ஆனா படுத்தோம்னா பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கு இது பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் கவர் மேல வந்துரும் ஒயிட் கிளாத் வந்து ஓகே இது எப்படி ஃபுல் ஜிப் கவரா போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகி மேல இந்த பாருங்க அதுக்கு மேல இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் சோ ஃபுல் ஜிப்லாம் நீங்க லைவாவே மெட்டீரியல்ஸ் லைவா இது பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி மெட்டீரியல் லைவாவே பாத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஆமா ஆமா இந்த மாதிரி ஜிப் கவர் அது ஃபுல்லாவே நம்ம போட்டு கொடுத்துரும் சூப்பர் சூப்பர் அதாவது இந்த மாதிரி ஒரு இன்னர் கவர் போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஜிப் கவர் போட்டுலாம் நல்லா லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் பிரீமியமா இருக்கும் லைவா நீங்க மெட்டீரியல் லைவா பாத்துக்கலாம் இந்த ரப்பர் பாலத்துல உங்களுக்கு இதே மாதிரி பியூர் தாய்லாந்து லேட்டஸ் தான் உள்ள இருக்கா ஓகே அப்படிங்கறத நீங்க டைரக்டா பாருங்க இதுக்கெல்லாம் வாரண்டி எவ்வளவு சொன்னீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15 வருஷம் வரை வாரண்டி இருக்கு 15 வருஷம் வாங்கி போட்டா அப்படியே கிடக்கும் கிடக்கும் உண்மைதாங்க ஏனா நல்ல வெயிட் இருக்குது ஷூஸ் நம்ம எங்க போறோமோ அங்க வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நல்ல உங்களுக்கு 7 ஜோன் பியூர் தாய்லாந்து லேட்டக்ஸ் ரொம்ப நேரம் நீங்க பெட் யூஸ் பண்றீங்கனா ஹீட் எல்லாம் ரிடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மேட்ரஸ் போயிட்டீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ப்ரோ உட்காருங்க ப்ரோ இல்லீங்களா ஆமா இது பாத்தீங்கனா தெரியும் உட்காருங்க ப்ரோ சூப்பரா இருக்கு ஆமா இது பாத்தீங்கனா ஆக்சுவலா பாத்தீங்கனா நமக்கு இந்த பேக் பெயின் சொல்லி வராங்க ஆமா ஆமா வருவாங்க
வாங்க, ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வேணும், அதே நேரத்தில் ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, ஓகே வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரீபாண்டட் ப்ளஸ் சாஃப்ட். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 inches லேயர் தான். சரிங்க, ரீபாண்டட் நான் முன்ன காமிச்சேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த ரீபாண்டட் ப்ளஸ் நான் சொன்ன அந்த 32 டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் போட்டு, ஓகே ஃபுல்லாமே இது பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலாக வரக்கூடிய பேம்போ மூங்கி நான் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். கண்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது குயின் சைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 15500 நம்ம கொடுக்கணும். ஆமாம், இது கூட வந்து நம்மளுக்கு ரெண்டு பில்லோ மெத்த விரிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியோடய ஃப்ரீ டெலிவரியா. இது போக இன்னும் உங்களுக்கு 10 இயர் வாரண்டியும் கொடுக்குறோம். 10 வருஷம் வாரண்டியா இருக்கு. கண்டிப்பா இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா பீஸ் டு பீஸ் கூட நம்ம மாத்தி கொடுக்குறோம். நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு கண்டிப்பா. ஏன் இவ்வளவு நம்ம சொல்றோம்னா, நம்ம மெட்டீரியல் அந்த அளவுக்கு வந்து தரமா இருக்கிறதுனாலதான் நம்மளால இந்த அளவுக்கு தரமா சொல்ல முடியுது. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல நம்மளுக்கு ஒரு உண்மை நேர்மை இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. சோ அதுதான் கிரேட் மேட்ரஸ்ங்கிறது. சோ மெயினா 10 வருஷம் வாரண்டி கொடுக்கறதா மெயினா. அதுல என்ன வேணாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன சாக்ல போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ரா மெட்டீரியல் இல்ல என்ன? ரா மெட்டீரியல் எல்லாமே கஸ்டமருக்காக, வெளியூர் கஸ்டமருக்கு பக்கா பேக்கிங் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கு. சூப்பர். நம்ம சொன்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா, ஓகே நமக்கு அங்க ரா மெட்டீரியல் ரெடி பண்றோம். ஆமா, பக்கத்துல லைவா ஸ்டிச் பண்றோம். ஓகே, பக்காவா இங்க பேக்கிங் ஆயிரும். பேக்கிங் ஆனது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரா சாக்ல இந்த மாதிரி பக்காவா கஸ்டமரோட நேம் அண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி எழுதி அதுல வந்து அவங்களுக்கான பில்லோ மெத்த விரிப்பு எல்லாமே போட்டு உள்ளே போயிடும். ஆமா, சேம் டெலிவரிக்கு நம்ம ஆட்டாலேயே நம்ம வந்து லோக்கல்ல டிரான்ஸ்போர்ட்ல கொடுத்துருவோம். ஒவ்வொரு விஷயத்திலும் பில்லோ ரெண்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் ரெண்டு ஃப்ரீயா வந்துரும். அது மட்டும் இல்லாம மெத்த விரிப்பு பில்லோ கவர் எல்லாமே வந்துரும். கலர் ஆப்ஷன் நிறைய, பின்னாடி நிறைய அடிக்கி வச்சிருக்காங்க. வாரண்டியோட கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெலிவரி. எந்த ஊரா இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி. நான் வீடியோல சொல்லிருக்கீங்க சூப்பரா, நல்லா எப்பெல்லாம் மேட்டர்ஸ் வாங்கணும் நீட்டா சொல்லிருக்கீங்க. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமருக்கு வந்து எப்படின்னா, மெயினா எந்த பொருள் ஆகட்டும், இப்ப வந்து இது நம்ம ஃபேக்டரி நினைச்சுங்க, அவங்க ஓன் ஒருத்தர் ரிலேஷன் எப்படி ஃபேக்டரி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நினைச்சு தாராளமா எனக்கு கால் பண்ணலாம். சூப்பர். என்ன என்கொயரி வேணாலும் அவங்க கேட்கலாம். அவங்க பாட்டுக்கு என்ன பெட் செட் ஆகும் என்ன நான் சொல்லி தரேன். நீட்டா எல்லாமே கிளியரா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு பொருளை வாங்கறதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் சிரமப்பட்டு தான் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 25,000-15,000 பெட் வாங்குறாங்கன்னா அதுக்கான வருத்தம் அவங்க கண்டிப்பா இருக்கும். சூப்பர். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, காம்படிஷன் நிறைய இருக்கு. தரத்தை கம்மி பண்ணி நம்ம வந்து ரேட்டு வந்து கம்மியா கொடுக்கறது நல்லா இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து தரம் நல்லா இருக்கும், பெஸ்ட் ப்ரைஸா இருக்கும், குவாலிட்டி வைஸா இருக்கும், கேரண்டி அதே மாதிரி தான். நம்ம சொல்ற மாதிரி கேரண்டி, என்ன சர்வீஸ்னாலும் நீங்க கூப்பிட்டு நம்மளை கேட்டுக்கலாம். இப்போ ஒரு ஆன்லைன்ல ஒரு கஸ்டமருக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்கன்னா அதோட ப்ராசஸ் லென்த்தா போகும். அது சர்வீஸ் ஆகட்டும், அதை அவங்க எப்படி அட்டன் பண்றது, யாரை பார்க்கணும், இது வந்து நம்ம டிரைவர் நீங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் கம்பெனி இருக்கு, நீங்க டைரக்டா கூட வந்து சண்டை போடலாம், ஏதாவது பண்ணலாம். கண்டிப்பா நீங்க கேட்கலாம், கேட்கணும். ஏன்னா அப்பதான் வந்து கஸ்டமர் வந்து ஒரு நல்ல பொருள் எங்க கொடுக்குறாங்களோ தேடி வாங்குவாங்க. அதுக்காக வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு எங்க பொருள் நல்லது கிடைக்கணும் தாராளமா வாங்கலாம். ஓகேண்ணா, அதுல ஏதாவது சாய்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் நம்மளுக்கு உங்களுக்கு டெஃபினட்டா நம்மளுக்கு கேட்கலாம். சூப்பர்டே வாங்கணும்னு சொல்ல வரவே இல்லை. ஓகேண்ணா, பொருள் நீங்க எங்க டீடைல்ஸ் இருக்கோ கேட்டு வாங்குங்க. நம்மள்கிட்ட கேட்ட பெஸ்ட்டா என்ன முடியுமோ நம்மள்கிட்ட வர கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.